ரயில்வே ட்ரெயின்ல இருந்து திருடப்பட்ட பொருட்கள், அது மொபைல் போன், 191 மொபைல் போன், லேப்டாப், நகைகள், பணம் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பு மிக்க பொருட்கள் அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் கடந்த ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட பாதி அளவு குறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ரயில்வே போலீஸார் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி பிற மாநிலங்களிலிருந்து வந்து ரயில்வேயில் கொள்ளையடிக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த கடந்த ஆண்டு ஒரு ஆண்டு ரயில் கொள்ளை சம்பவங்கள் ஒன்று கூட நடைபெறவில்லை. வழக்கமாக அந்த ட்ரெயின் சிக்னலில் வந்து டேம்பர் பண்ணி ட்ரெயினில் கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல்கள், ட்ரெயினை நிப்பாட்டிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல்கள், ட்ரெயின்லேருந்து கேஷ் திருடக்கூடிய பவேரியா கொள்ளையர்கள், பார்த்தா கொள்ளையர்கள், இப்படிப்பட்ட கொள்ளையர்கள் யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாத ஒரு நல்ல சூழ்நிலையை நமது ரயில்வே போலீஸார்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கஞ்சா வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்காக பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். அதில் அவ்வளோக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் செக் போஸ்ட் அமைச்சு வாகனங்களை தணிக்கை சென்று செய்கிறதுனால ஆந்திரா, திரிபுரா போன்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வருவது நின்றுருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ட்ரெயினில் அந்த போதைப் பொருளை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமது ரயில்வே காவல்துறையினர் கடந்த 3 மாதம் மட்டும் 1700 கிலோ கஞ்சா பறிமுதல் செஞ்சு அதையும் தடுத்திருக்கிறாங்க. அவங்க இப்போது மோப்ப நாய்கள், 2 மோப்ப நாய்களை பயிற்சி கொடுத்து போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அந்த மோப்ப நாய்களோட உதவியோடு இப்போ கடுமையான தீவிர கஞ்சா வேட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு பாராட்டு செய்திருக்கிறோம். அதாவது போதைப் பொருட்கள் வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப காலங்களில் குற்றவாளிகளை கைது பண்றது, அவங்களை சிறையில் அடைக்கிறது, அதோட சரி. ஆனால் இப்போதான் முதல் முறையாக அவங்களுடைய வங்கி கணக்குகள் அதை முடக்கிறது, அவங்க சம்பாதித்த சொத்து அதை முடக்கிறது, இவங்க சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்து வச்சுருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யக்கூடிய குறிப்பிட்ட அரசாங்க துறை ஒன்று இருக்குது, அதன் மூலமாக அவற்றை கைப்பற்றுறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்குறோம். இதன் மூலமாக பெரிய அளவில் இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களை முடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் நோக்கமாக. ஆமாங்க, அது வழக்கமாக நாம் வந்து சட்டம் ஒழுங்கு முன்கூட்டியே ஒரு பிரச்சனை வந்து ரவுடிஸ் வந்து அவங்களுக்குள்ள குற்றங்கள் செய்கிறது இல்லாட்டி ஒன்று கொண்டு கொலை செய்கிறது அது போன்ற நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டி இது போன்ற நடவடிக்கை எடுக்கும்போது நமக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வராமலே தடுத்தலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பலருக்கு மேலே பல மாதங்களாக பல ஆண்டுகளாகவே பிடி ஆணைகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க வந்து வெளியே மாநிலங்களில் எல்லாம் பதுங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து யாருக்கும் சொல்லாமலேயே சர்ப்ரைஸாக இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் லைட்னிங், மின்னல் வேகம், எதிர்பாராத நேரத்தில் போய் அட்டாக் பண்ணதுனால நமக்கு 300க்கும் மேற்பட்ட தலைமுறை குற்றவாளிகளையும் கைது செய்ய முடிஞ்சுது. இவங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகளை நம்ம நீதிமன்றத்தில் நடத்தணும். அது அவங்க நீதிமன்றத்தில் ஆஜரானால் தான் நடத்த முடியும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம ஆயுள் தண்டனை மாதிரி தண்டனைகள் வாங்க முடியும். ஸோ அதன் அதன் அடிப்படையில் தான் இந்த ஆப்ரேஷன் மின்னல் வேட்டை நடந்தது.